வணக்கம் உங்கள் பவன் நேர்களே. இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது கூட வாசனை பொருட்கள் ப்ளஸ் வரமிளகாய் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நாம் புதினா இலையை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்குங்க. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி நாம் 2.5 கிலோ அரிசி, 2.5 கிலோ மட்டன் வச்சு பிரியாணி செய்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வதங்கிறதுக்காக சிறிதளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இது மாதிரி தக்காளியை வந்து நல்லா கொத்தி விடுங்க, அப்போ தான் வந்து தக்காளி நல்லா பாயில் ஆகும். அடுத்து இது கூட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை நம்ம சேர்த்திக்கிறோம். இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து இது கூட பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்திக்கிறோம். அதே மாதிரி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க, நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட நம்ம மட்டனை சேர்த்துக்கிறோம். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்திக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறோம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போது மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசிக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கிங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது மட்டன் ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேகணும் மட்டன். முதல்ல சொன்ன மாதிரி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தென் அது கூட நம்ம தண்ணி கொதிச்சதும் இப்போ நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது பிரியாணி இறக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி நாம் நெய் சேர்த்திக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இறக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி மல்லி இலை சேர்த்து இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் செஞ்சதால் சுடுதண்ணி காய வச்சு அது மேலே வெயிட் வச்சு நம்ம தம் போட்டுக்கிறோம். விறகு அடுப்பில் செஞ்சுங்க, நெருப்பு போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ரீசரனுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க.
நம்ம பவானி சேனல் சார்பாகவும் உங்கள் பவானி டீம் சார்பில் நம்ம அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே சரண்.